முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். நாளை மாலை தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. நாளை முதலமைச்சராக பதவியேற்கும் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பட்டியல் வெளியீடு. துரைமுருகனுக்கு நீர்வளத்துறை, கே என் நேருவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, ஏவா வேலுவுக்கு பொதுப்பணித்துறை ஒதுக்கீடு. தமிழக நிதி அமைச்சராக பதவியேற்கிறார் பழனிவேல் தியாகராஜன். மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், மனோ தங்கராஜ் உள்ளிட்ட 15 புதுமுகங்களுக்கு அமைச்சரவையில் இடம். ஐ பெரியசாமிக்கு கூட்டுறவுத்துறை, பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை, தங்கம் தென்னரசுக்கு தொழில்துறை ஒதுக்கீடு. முன்னாள் அமைச்சர்கள் 18 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு. தமிழகத்திற்கு போதுமான ஆக்சிஜன் வழங்குவதை நாளைக்குள் உறுதி செய்ய மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடு. ஆக்சிஜனை அனுப்ப நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் விளக்கம். தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 25,000 நெருங்கியது. 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 195 பேர் உயிரிழப்பு. மக்கள் நீதி மையத்தில் இருந்து மகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூண்டோடு விலகல். தோல்விக்கு பிறகும் கமலின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்படவில்லை என மகேந்திரன் விமர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.